உன்னிதய வாசம் தேடி வருகின்றே. என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன்னிதய வாசம் தேடி வருகின்றே. என்னிதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றே. என்னிதயம் முறைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்ற செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்ற செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. வாசல் தேடி வருகின்றே. என்னிதயம் உரைய என்னில் வாருமே. குயில் பாட மறக்கலாம் மயிலாட மறக்கலாம் நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம் மயிலாட மறக்கலாம் நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றே. என்னிதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இணை சட்டம் 7வது அதிகாரத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதும் இல்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. அதேபோல இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் இவ்வாறு கூறுகின்றார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன், நானே என் மந்தையை இளைப்பார செய்வேன், காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டத்திற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன், நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அந்த அளவில்லாத அன்பை கொண்டாட, ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய பேரன்பையும் அனுபவிக்க இந்த பெருவிழா நம் அனைவரையும் அழைக்கின்றது. எனவே இந்த தூய்மையான உன்னதமான திருப்பலியிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் பேரின்பத்தையும் அனுபவிக்க தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும்
नम पावंगले मन्नित्तु नमें निलै वाल्वुक्कु अलित्तु चल्वाराक आमेन। ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் எல்லாம் வல்ல இறைவா
உமன்பார்ந்த திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தமன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவார்த்தைகள் 11-16 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையை நின்று சிதறுண்ட ஆடை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்களினங்களினின்றும் அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்றும் கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அளிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் என்னாயர், எனக்கேதும் கூறையில்லை. ஆண்டவர் என்னாயர், எனக்கேதும் கூறையில்லை. ஆண்டவர் என்னாயர், எனக்கேதும் கூறையில்லை. ஆண்டவரே என்னாயர், எனக்கேதும் கூற இல்லை. பசும் புள்ளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீ நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். ஆண்டவர் எனக்கேதும் கூற இல்லை. ஆண்டவர் எனக்கேதும் கூறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவில் இருள் தூள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடே. எனக்கேதும் கூறையில்லை. ஆண்டவர் எனக்கேதும் கூறையில்லை. இரண்டாம் வாசகம். கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். திருத்துதர் பவுல் உரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 5-11 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுள் நம்மீது அன்பு கொண்டுள்ளார்.
நாம் இறைபற்று இன்றி வலுவுற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவராக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்பிடவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். அஞ்சு நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். அஞ்சு அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 3-7 வரை. இயேசு பரிசேயருக்கு இந்த ஊமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காந்தியடிகளிடம் கேட்டார்,
கோபால கிருஷ்ண கோகலே, நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையோடு காட்டு வழியே போய்கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது திடீரென்று ஒரு புலி பசியோடு பாய்ந்து வருகிறது. அப்பொழுது நீங்கள் யாரை காப்பாற்றுவீர்கள்? உங்களுடைய தந்தையா அல்லது தாயையா என்று கேட்டார். சிக்கலான கேள்வி. சிறிது நேரம் சிந்தித்தார். சிறிது நேரம் யோசனை செய்துவிட்டு அவர் தீர்க்கமாக சொன்னார், என் தாய் தந்தைக்கு முன்னால் நான் பாய்ந்து புலிக்கு இரையாவேன், இருவரையும் காப்பாற்றுவேன் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது அவருடைய தாய் தந்தையின் மீது கொண்டிருக்கின்ற உண்மையான அன்பை அது தெளிவாக காட்டுகின்றது. இதே போலதான் இன்று கொண்டாடும் திருவிழாவும் இயேசுவின் இதயத்தினுடைய திருவிழாவும். இயேசு நம்மேல் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கின்றார், பாசம் கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஓசையா ஆகமத்திலே ஓசையா தீர்க்கதரிசியை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், இந்த வேசியை மணந்து கொள் என்று. ஏன் அவ்வாறு சொல்லுகிறார்? அவளை அன்பு செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் எல்லோரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று. அதற்காகத்தான் அவளை மணந்து கொள் என்கின்றார். இதே போலதான் கடவுளை விட்டு நாம் பிரிந்து சென்றாலும் கடவுள் நம்மை தேடி வருகிறார், அன்பு செய்கின்றார். எனவே அவருடைய இதயமானது அன்பு நிறைந்தது, பாசம் நிறைந்தது. இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரத்திலே 37வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் மண்ணிலுள்ள எல்லா மக்களிலும் உங்களையே தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார் என்று. கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் சொற்பமானவர்கள். நீங்கள் சொற்பமானவர்களாக இருந்தாலும் கூட கடவுள் உங்களை தெரிந்து கொண்டார். கடவுள் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை அன்பு செய்தார், அன்பு செய்கிறார். எனவேதான் அவர் பாரவோன் அடிமைதனத்திலிருந்து உங்களை எல்லாம் மீட்டு தன்னுடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்றினார். அந்த இரக்கத்தின் கடவுள் அந்த இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இதைதான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஒருவனுக்கு 100 ஆடுகள், அந்த 100 ஆடுகளை காடுகள் கடந்து செல்லுகின்றன, ஓர் ஆடு தப்பிவிடுகிறது. அவன் அந்த ஆட்டை தேடுகிறான், தேம்புகிறான், ஏங்குகிறான், வாடுகிறான். அதை தேடி கண்டுபிடிக்கும் வரை அவன் ஓய்வதில்லை. எனவே தேடி கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்த பிறகு மகிழ்ச்சியோடு அவன் அதை தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு என்னோடு மகிழுங்கள் என்று எல்லோரையும் மகிழ செய்கிறான். அதே போலதான் அன்பு நிறைந்த, இதயம் நிறைந்த, பாசமுள்ள நம்முடைய இயேசு நாம் அவரை விட்டு பிரிந்து சென்றாலும் நம்மை தேடி அவர் வருகிறார். நம்மை தேடி வந்து நம்மை சந்தித்து நாம் மனம் திரும்புகின்ற பொழுது அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய இதயம் அன்பு நிறைந்த இதயம். மார்க்கு நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே 41வது வசனத்திலே பார்க்கிறோம்,
கைகொடுத்த உறவுகள் எல்லாம் கைவிட்ட நிலையில் இருக்கின்ற தொழுநோயாளியை மீது அந்த அன்பு இதயம் பாசம் கொள்ளுகிறது. சித்தம் வைக்கிறேன் என்று சொல்லி சிரம் தொட்டு அவரை குணமாக்குகிறது அந்த இதயம். மார்க்கு நற்செய்தியிலே 6 34 வசனத்திலே சொல்லப்படுகிறது, இயேசுவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு 1000 பேர்கள் பட்டி தொட்டிகளிலிருந்து அதை பார்ப்பதற்கு வருகிறார்கள். பார்ப்பதற்கு வந்த மக்கள் பட்டினி கிடப்பதை பார்த்து அந்த இதயம் பரிவு கொள்ளுகிறது, அந்த பசியை அது போக்குகின்றது. லூக்காஸ் நற்செய்தியிலே 7:13 வசனத்திலே பார்க்கிறோம், நயம் என்னும் ஊருக்கு செல்லும் வழியிலே அனலிலே இட்ட புழுவாக புயலிலே அகப்பட்ட புறாவாக தத்தளிக்கும் படகாக ஒரே மகனை இழந்த கைப்பெண்ணனுடைய அழுங்குரலை கேட்டு அந்த இதயம் பரிவு கொண்டது. அழாதே என்று அந்த இதயம் ஆறுதல் கூறியது. அவையோர் அனைவரும் வியக்க இறந்த மகனுக்கு அது பிச்சை கொடுத்தது. லூக்காஸ் நற்செய்தியிலே 7:38 வசனத்திலே பார்க்கிறோம், பரிசேயருடைய வீட்டிலே உணவு அருந்த செல்லுகின்ற பொழுது பாவி என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண் பரமனுடைய பாதத்தை தொட்டு, மண்ணிலே என்ன உண்டு, கண்ணிலே மட்டும் தண்ணீர் உண்டு என்று கண்ணீரால் கடவி கூந்தலால் துடைத்து கனி இதழால் முத்தமிடுகிறாள். இங்கே அந்த அன்பு நிறைந்த இதயம் என்ன செய்கிறது, பாவிக்காக பரிந்து பேசுகிறது. அந்த பாவிக்காக அந்த அன்பு இதயம் வாதாடுகிறது. யோவான் நற்செய்தியிலே 8:4 பார்க்கிறோம், பகல் வேடம் போடும் பரிசேயர்கள், சன்மார்க்கத்தையே நாடாத சதிசேயர்கள், வேதம் படித்த வித்தகர்கள், சட்டம் படித்த சட்ட வல்லுநர்கள், சட்டத்தையே சாதகமாக்கி சட்டத்தையே சாட்டையாக்கி விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை அந்த இயேசுவினுடைய முன்னிலையிலே நிறுத்துகிறார்கள். இவள் அறங்கட்டவள், கையுமையுமாக பிடிபட்டவள், செய்வது என்ன என்று செப்புக என்கிறார்கள். பாவம் இல்லாதவன் யாருமே இல்லை. பாவம் செய்யாதே என்று பரிந்து பேசி பாதுகாப்பு அளிக்கின்றது அந்த பாசம் நிகழ்ந்த இதயம். லூக்காஸ் நற்செய்தியிலே 19:41 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, இயேசு மலையேறி மறுபுறம் சென்று எருசலேமை கண்டு, நிலையில்லாத எருசலேமே, நினை தேடி வந்த ஆண்டவரை நீவீர் ஏற்கவில்லையே என்று கண்ணீர் வடித்தது, கவலை கொண்டது அந்த பாசம் மிகுந்த இதயம். யோவான் நற்செய்தியிலே 11:5 பார்க்கிறோம், பெத்தானியா என்ற ஊரிலே மார்த்தாள் என்றும் மரியாள் என்றும் பாசம் மிகுந்த பாவையர் இருவருடைய சகோதரன் லாசர் இறந்த பொழுது அத்தனை பேரும் அழுவதை பார்த்து உள்ளம் குமரி மனம் கலங்கி கண்ணீர் விட்டது அந்த பாசமுள்ள இதயம், இயேசுவின் இதயம். நல்ல கல்வன் இயேசுவை பார்த்து இன்முகத்தோடு கூறினான், இயேசுவே உம்முடைய அரசில் நீர் செல்லுகின்ற பொழுது என்னுடைய பாவத்தையெல்லாம் போக்கி உம்முடைய பக்கத்திலே என்னை அமர செய்யும் என்று வேண்டுகிறான். இரக்க மிகுந்த இயேசு, அன்பு மிகுந்த இதயம் கொண்ட இயேசு என்ன சொல்லுகிறார்,
அருகிலே நீ இருப்பாய், விண்ணுலகிலே இருப்பாய் என்று இயேசு தன்னுடைய இரக்கத்தை காட்டுகின்றார். யோவான் அற்செய்தியிலே 19 அதிகாரத்திலே 34 வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவ மைந்தன் இயேசு இறந்துவிட்ட செய்தியை கேட்டு அந்த அன்பு இதயத்தை ஈட்டியால் குத்தி திறக்கிறான் ஒரு காவலர். இரத்தமும் தண்ணீரும் வடிந்தோடுகின்றன. தண்ணீர் திருமுழுக்கையும் வாழ்வு தரும் வார்த்தையும் அது குறித்து காட்டுகிறது. அன்று நோவாவை நீரின் அழிவிலிருந்து காப்பாற்றியது, அதே போல இன்றும் நம்முடைய திருமுழுக்கினால் கடவுள் நம்மை காப்பாற்றுகின்றார். இரத்தம் நற்கரணையும் நிலை வாழ்வையும் சுட்டி காட்டுகின்றன. ஆதாமனுடைய விழா திறக்கப்பட்ட பொழுது ஏவாள் உருப்பட்டால், ஏவாள் உருவானால், இயேசுவினுடைய விழா திறக்கப்பட்ட பொழுது திருச்சபை உருவானது. இவ்வாறு இயேசுவினுடைய இதயம் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அந்த இதயம் நமக்கு காட்டுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய இதயம் இப்படி இருக்கிறது என்றால் நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது? திருப்பாடல் 78:37 சொல்லப்படுகிறது, நம் உள்ளம் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் அவருடைய உடன்படிக்கையை தூக்கி எரிந்து விட்டது என்று திருப்பாடல் சொல்லுகிறது. ஏசையா ஆகமத்திலே 29 13 வசனத்திலே சொல்லப்படுகிறது, இந்த மனிதர்கள் உணராமல் உதற்றால் அவர்கள் போற்றுகின்றனர், அவர்களுடைய உள்ளமோ கடவுளை விட்டு வெகு தொலைவிலே இருக்கிறது என்று ஏசையா சொல்லுகிறார். 1 சாமுவேல் ஆகமத்திலே 16:7 வசனத்திலே சொல்லப்படுகிறது, மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், கடவுள் நம்முடைய இதயத்தை பார்க்கிறார். எனவே கடவுள் என்ன செய்கிறார்? நம்முடைய உள்ளத்தை பார்த்து கடவுள் என்ன செய்கிறார்? எசேக்கியேல் ஆகமத்திலே 36 வசனத்திலே அதிகாரத்திலே 25-27 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, நம்முடைய இதயத்தின் மீது தூய நீரை தெளிக்கிறார், நம் இதயத்தை அந்த அழுக்கிலிருந்து கழுவுகிறார், புதிய இதயத்தை தருகிறார், புதிய ஆவியை புகுத்துகின்றார். கல்லான நம்முடைய இதயத்தை எடுத்துவிட்டு தசையுள்ள கனிவுள்ள பாசமுள்ள இதயத்தை அவர் நம்முள் பொருத்துகிறார். எனவே அன்பான சகோதரர்களே, நாமும் இயேசுவின் இதயத்தை போல நம்முடைய இதயமும் அன்பு செய்யும் இதயமாக இரக்கம் காட்டும் இதயமாக இருக்க இந்த திருப்பலையில் மன்றாடுவோம். ஆமென். தென்னையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரனார், கண்ணே மாறியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தர்
நானேல்லவர் துணை வேண்டுகிறே பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் அன்பார்ந்த இறைமக்களே நம் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் எனவே இப்பொழுது நம்முடைய தேவைகளுக்காக நம் ஆண்டவரிடம் மன்றாடுவோம் திருச்சபையை வழிநடத்தும் இறைவா உமது நிலையான அன்பு அரசை உலகெங்கும் நிலைநாட்டும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் இறைமக்கள் அனைவரும் நற்செய்தி பணியாற்றிட நீர் விரும்பிய வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இரக்கமே உருவான இறைவா நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பின்பற்றி தங்களை வெறும் மக்களை ஆளுகின்ற அரசியல்வாதிகளாக மட்டும் இல்லாமல் அன்பு அமைதி ஒற்றுமை நம்பிக்கை மற்றும் வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா பள்ளி கல்லூரிகளில் பயிலும் எங்கள் மாணவ மாணவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் அன்பின் நிறைவா உமது அளவில்லாத இதய அன்பை கொண்டாடவும் நாங்கள் சிறப்பாக குழந்தைகள் அனாதைகள் நோயாளிகள் முதியோர்கள் கைவிடப்பட்டோர் மற்றும் ஏழை எளிய மக்கள் மன்றாடுகின்றோம் இவர்கள் அனைவரையும் ஏற்ற தாழ்வின்றி அன்பு செய்யவும் பகிர்ந்து வாழவும் தேவையான தாராள உள்ளத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் அமைதியின் ஊற்றே என் இறைவா எமது பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பித்து வேண்டுகின்றோம் எல்லா குடும்பங்களிலும் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி அன்பு இறைஞானம் வளர்ச்சி நம்பிக்கை நிறைந்து இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம் ஆண்டவரே உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இறக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம் அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை எல்லாம் உமது வல்லன்மையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் Thank you.
நீதி வாழ்வை திருமுன் தந்து நிம்மதி பெறுகின்றே. என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வில் ஜீவனும் நீ, என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வில் ஜீவனும் நீ, என் வாழ்வில் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமண்ணே, அன்பினும் வழியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்னை படைத்தேன், இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. கை தரும் நேரம் கடவுளேவும் தேருமுன்னே. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மறுவனவாக அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் இணையங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆ
கர்த்தரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவிக்காரோளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் தேரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் அனைவருக்கும் நிலைவாழ்வு அளிப்பதாக.
அனைத்தையும் இழப்பே அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள்
அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.